பட்டு விவசாயிகள் பயனடையும் வகையில் மத்திய அரசின் உதவியோடு தமிழகத்தில் பட்டு நூற்பாலை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு தெரிவித்துள்ளார். பட்டு வளர்ச்சித்துறை சார்பில் மத்திய மற்றும் மாநில பகுதி திட்டமான சில் சமக்ராவின் கீழ் 847 பட்டு விவசாயிகளுக்கு 9,52,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சேலத்தில் நடைபெற்றது. இதில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு மற்றும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அன்பரசன் ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய அமைச்சர் அன்பரசன், பட்டு தேவையில் தன்னிறைவு பெறுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். விழாவுக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நேரு, தமிழக முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களின் ஊழல் பட்டியலை வெளியிடுவேன் என பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியதற்கு பதிலடி கொடுத்துள்ளார். அமைச்சர் எங்களை சொல்லி கொண்டாரு, மத்திய அமைச்சர் சொல்லி, ஒன்றிய அமைச்சர் சொல்லியிருப்பார். அதை விடுங்க, அதை எங்க அவரு ஏதாவது சொல்லிட்டு இருக்காருங்க, விடுங்க. நான் பாத்துக்கிறேன். இவரு வெறும் 1 ஏக்கர்ல விவசாயம் செஞ்சு ஒவ்வொரு மாதமும் 1,00,000 சம்பாதிக்கிறாரு. இவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.